ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.1 6th கொஸ்டின் பார்க்கலாம். யூஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் டு ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம், ஸோ அதை யூஸ் பண்ணி ஹைச்சிசிஎஃபோட வேல்யூவை கண்டுபிடிக்கணுமா, ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு 4 சப்டிவிஷன் இருக்குது, 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, 340 and 412. ஓகே, சொல்யூஷன். ஓகே, நம்மள்கிட்ட என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்கு, யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஸோ ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம், இடிஏ. அந்த இக்குவேஷன் என்னென்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்டு கியூ ப்ளஸ் ஆர். ஓகே, வேர் 0 <= R> <B. ஓகே, அதை எழுதிக்கிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு வேல்யூக்கு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பெரிய நம்பர் என்னது, 412. அதை ஏயோட பிளேஸில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஏன்னா ஏயோட வேல்யூ 412 தான், ஹையஸ்ட் வேல்யூ தான் ஏயோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் பியோட வேல்யூ, சின்ன வேல்யூ என்னது, 340. அதை பியோட வேல்யூவாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கியூவோட வேல்யூ ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ பெரிய நம்பரை எப்போவுமே நம்ம உள்ளே தான் எழுதுவோம். 412 உள்ளே எழுதிக்கிறேன், நெக்ஸ்ட்டு 340 வெளியே எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இது 1 times தான் இருக்கும், அப்போ 340 எழுதிடலாம். ஓகே, 2 0 மைனஸ் பண்ணால் 2, நெக்ஸ்ட்டு இது 11 ஆகும், இது 3 ஆகும். 11 4 மைனஸ் பண்ணால் 7 கிடைக்கும். ஓகே, கியூவோட வேல்யூ என்னது, 1. ரிமைண்டர் ஆரோட வேல்யூ 72. அப்போ எழுதிக்கலாம், கியூவோட பிளேஸில் 1 எழுதணும் ப்ளஸ் ஆரோட பிளேஸில் நம்ம 72 எழுதணும். ஓகே, ஸோ எப்போவுமே ஹைச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரிமைண்டர் 0 வரணும், அது வரைக்கும் சால்வ் பண்ணணும். அப்போது இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் 72 கிடச்சிருக்கு, இஸ் நாட் ஈக்குவல் டு 0, இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகே, ஸோ இனிமே இந்த 340 உள்ளே எழுதிருங்க, 340. ஸோ இப்போது ஏயோட வேல்யூ உள்ளே இருக்கக்கூடியது தான் ஏயோட வேல்யூ. அப்போ எழுதலாம், 340 இஸ் ஈக்குவல் டு வெளியே இருக்கக்கூடியது பியோட வேல்யூ, 72 வெளியே எழுதிருங்க. ஓகே, ஸோ சால்வ் பண்ணலாம். 72 நீங்கள் 4 times பண்ணி பாருங்கள். 72 நான் 4 times பண்ணி பார்க்குறேன். 4 2s are 8, 7 4s are 28. அப்போது 4 times பண்ணிடலாம், 2 8 8. ஓகே, ஸோ அப்போ இது 10 ஆகும், இது 3 ஆயிரும். 10 and 8 மைனஸ் பண்ணால் 2. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 அதாவது இது 13 ஆகும், இது 2 ஆயிரும். 13 and 8 மைனஸ் பண்ணால் 5 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து கியூவோட வேல்யூ 4 எழுதிக்கலாம், இன்ட்டு 4 ப்ளஸ் ஆரோட பிளேஸில் 52 எழுதிக்கலாம், 52. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஆரோட வேல்யூ நம்மளுக்கு 52 கிடச்சிருக்கு, இஸ் நாட் ஈக்குவல் டு 0, அந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 72 உள்ளே எழுதிருங்க. ஸோ இப்போது ஏயோட வேல்யூ உள்ளே இருக்கக்கூடியது, அப்போ எழுதிக்கலாம், ஏ இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏயோட பிளேஸில் 72 எழுதணும். அப்போ 72, பியோட பிளேஸில் 52 எழுதணும், 52. ஓகே, 72 52 1 times தான் இருக்கும். அப்போ 1 52 52. ஓகே, 2 மைனஸ் பண்ணால் 0, 7 5 மைனஸ் பண்ணால் 2. ஓகே, ஸோ இப்போது கியூவோட வேல்யூ 1 எழுதிடலாம், இன்ட்டு 1, ரிமைண்டர் என்னது, 20. ஓகே, ஸோ இப்போது ஆரோட வேல்யூ 20 கிடச்சிருக்கு, இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, இனிமே இந்த 52 உள்ளே எழுதிருங்க. ஸோ இப்போது உள்ளே இருக்கக்கூடியது ஏயோட வேல்யூ, அப்போது 52 இஸ் ஈக்குவல் டு வெளியே இருக்கக்கூடியது பியோட வேல்யூ, என்னது இருக்குது, 20 இருக்குது. ஓகே, 20 52 2 times இருக்கும், 2 into 20 என்னது, 40. ஓகே, 2 0 மைனஸ் பண்ணால் 2, 5 4 மைனஸ் பண்ணால் 1. இப்போ கியூவோட வேல்யூ 2, அப்போது 2 ப்ளஸ் ரிமைண்டர் என்னது, 12. ஸோ இப்போது ஆரோட வேல்யூ 12 கிடச்சிருக்கு, இஸ் நாட் ஈக்குவல் டு 0 எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 20 உள்ளே எழுதிருங்க இனி. ஓகே, அப்போ உள்ளே இருக்கக்கூடியது ஏயோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வெளியே இருக்கக்கூடியது பியோட வேல்யூ, அப்போ பியோட பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 20 வந்து 1 times தான் இருக்கும், அப்போது எவ்வளவு, 1 into 12 தான். அப்போது பேலன்ஸ் 20 12 மைனஸ் பண்ணால் 8. ஓகே, குவாஷண்டோட வேல்யூ 1, ரிமைண்டர் எவ்வளவு, 1 எழுதிக்கலாம், ரிமைண்டர் 8. ஓகே, ஸோ இப்போது ரிமைண்டரோட வேல்யூ 8 கிடச்சிருக்கு, இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இனிமே 12 உள்ளே எழுதிக்கலாம். ஸோ இப்போ உள்ளே இருக்கக்கூடியது ஏயோட வேல்யூ, வெளியே இருக்கக்கூடியது பியோட வேல்யூ, அப்போ எழுதிக்கலாம். ஓகே, 12 8 வந்து 1 times தான் இருக்கும், அப்போ 8 எழுதிக்கலாம். 12 8 மைனஸ் பண்ணால் 4. இப்போ குவாஷண்டோட வேல்யூ 1, ரிமைண்டர் 4, அப்போ எழுதிக்கலாம், இன்டு 1 ப்ளஸ் குவாஷண்டோட வேல்யூ 4 எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது ஆரோட வேல்யூ நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கு, இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 8 இனிமேல் உள்ளே எழுதிக்கலாம். ஓகே, அப்போ உள்ளே இருக்கக்கூடியது ஏயோட வேல்யூ, வெளியே இருக்கக்கூடியது பியோட வேல்யூ. ஓகே, அப்போ ஸோ இப்போ பாருங்கள், 4 வந்து 8 2 times இருக்குது, 4 2s are 8. ஸோ இப்போது நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வந்துடுச்சு.
அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ குவஸ்டனோட வேல்யூ என்னது, டூ இன்டூ டூ ரிமைண்டர் ஜீரோன்னு வந்து ஜீரோ. ஸோ ரிமைண்டர் ஜீரோ வரும்போது பியோட பிளேஸில் ஃபோர் இருக்குது, அதாவது இடிஏ அந்த இக்குவேஷன் என்னது, ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ கியூ பிளஸ் ஆர். ஸோ ரிமைண்டர் ஜீரோ வரும்போது பியோட பிளேஸில் இங்கே ஃபோர் இருக்குது, ஸோ அதுதான் இங்கே வந்து ஹைஜிசிஎஃப். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கு ஆரோட வேல்யூ ஜீரோ வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ தேர் ஃபோர் ஹைஜிசிஎஃப் ஆஃப் 340 அண்ட் 412 இந்த ரெண்டு நம்பரோட ஹைஜிசிஎஃப் என்னென்னா 4. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக எழுதிக்கணும். செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். 867 and 255. ஸோ இந்த ரெண்டுக்கும் ஹைஜிசிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஸோ சொல்யூஷனில் யூசிங் இடிஏ, ஸோ அந்த இக்குவேஷனை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு நம்பரில் பெரிய நம்பர் என்னது, 867, அதுதான் ஏயோட வேல்யூ. அப்போ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 867 இஸ் ஈக்குவல் டு சின்ன நம்பர் பியோட வேல்யூ என்னது, 255. ஓகே, ஸோ இப்போ கியூவோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ பெரிய நம்பரை உள்ளே எழுதிக்கணும், 867 சின்ன நம்பரை வெளியே எழுதிக்கணும். ஸோ இதை வந்து 3 times பண்ணி பார்க்கலாம். 5 3 15, அப்போ பேலன்ஸ் 1. 5 3 திரும்பவும் 15, 15 கூட 1 ஆட் பண்ணால் 16, திரும்ப பேலன்ஸ் 1 தான். 3 2 6, 6 கூட 1 ஆட் பண்ணால் 7. ஓகே, மைனஸ் பண்ணலாம். 7 5 மைனஸ் பண்ணால் 2, 6 6 மைனஸ் பண்ணால் 0, 8 7 மைனஸ் பண்ணால் 1, அப்போ 102. ஸோ இப்போ குவஷண்டோட வேல்யூ 3. ஓகேங்களா? ஸோ அப்போ எழுதிக்கலாம், கியூவோட பிளேஸில் 3 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பிளஸ் ரிமைண்டர் இங்கே என்ன கிடச்சிருக்கு, 102 கிடச்சிருக்கு, அப்போ 102 எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஹைஜிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரிமைண்டர் ஜீரோ வரணும், அது வரைக்கும் சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் 102 கிடச்சிருக்கு, இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 255 உள்ளே எழுதிருங்க. ஸோ எப்போவுமே உள்ளே இருக்கக்கூடியது ஏயோட வேல்யூ, அப்போ 255 எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு வெளியே இருக்கக்கூடியது பியோட வேல்யூ, 102 எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 102 வந்து இதில் வந்து 2 times தான் இருக்கும். 2 2 4, நெக்ஸ்ட்டு 2 × 0 0 தான். 2 1 2. ஓகே, 5 வந்து 4 மைனஸ் பண்ணால் 1, 5 வந்து 0 மைனஸ் பண்ணால் 5. ஓகே, குவஷண்டோட வேல்யூ 2 பிளஸ் ரிமைண்டரோட வேல்யூ 51 எழுதிக்கலாம். ஓகே, இப்போ ரிமைண்டரோட வேல்யூ நம்மளுக்கு 51 கிடச்சிருக்கு, இஸ் நாட் ஈக்குவல் டு 0 எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 102 வந்து உள்ளே எழுதிருங்க, 102. ஸோ இப்போ ஏயோட வேல்யூ 102, பியோட வேல்யூ 51 எழுதிக்கலாம். ஓகே, 51 வந்து 102 2 times இருக்குது. 1 2 2, 5 2 10. ஸோ இப்போ பாருங்கள், 0 வந்துட்டு. ஸோ இப்போ கியூவோட வேல்யூ 2, அப்போ குவஷண்டோட வேல்யூ 2 பிளஸ் ரிமைண்டர் 0. 0 வரும்போது பியோட பிளேஸில் என்னது இருக்குது, 51 இருக்குது. ஸோ இதுதான் இங்கே ஹைஜிசிஎஃபோட வேல்யூ. ரிமைண்டர் 0 வந்துடுச்சு, அப்போ தேர் ஃபோர் ஹைஜிசிஎஃப் ஆஃப் 867 அண்ட் 255. ஸோ இந்த ரெண்டு நம்பரோட ஹைஜிசிஎஃபோட வேல்யூ 51 எழுதிக்கலாம். ஓகே, தேர்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இனிமேல் இந்த ரெண்டு நம்பருக்கும் ஹைஜிசிஎஃப் கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷனில் யூசிங் இடிஏ, ஸோ அந்த இக்குவேஷனை நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூவில் ஹையஸ்ட் நம்பர் இது இதுதான், அப்போ ஏயோட பிளேஸில் அதை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 10224 இஸ் ஈக்குவல் டு, ஸோ பியோட வேல்யூ என்னென்னா சின்ன நம்பர், 9648. ஓகே, ஸோ இப்போ எப்போவுமே பெரிய நம்பரை உள்ளே எழுதிடணும், 10224, சின்ன நம்பரை வெளியே 9648. ஸோ இது 1 times தான் பண்ண முடியும், அப்போ 9648 அப்படியே எழுதிருங்க. ஸோ இப்போ இது வந்து 14 ஆகும், 14 இது வந்து 1 ஆகும், 14 8 மைனஸ் பண்ணால் 6, நெக்ஸ்ட் இது 11 ஆகும், இது 1 ஆயிரும், 11 4 மைனஸ் பண்ணால் 7, நெக்ஸ்ட்டு இது 10 ஆகும், இது 0 ஆயிரும், நெக்ஸ்ட் திரும்ப இது 9 ஆகும், இது வந்து 11 ஆகும், 11 6 மைனஸ் பண்ணால் 5. ஓகே, ஸோ இப்போ கியூவோட வேல்யூ, குவஷண்டோட வேல்யூ வந்து என்னென்னா 1, அப்போ கியூவோட பிளேஸில் 1 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ப்ளஸ் ஆரோட வேல்யூவில் 576, ரிமைண்டர் என்னது, 576. எப்போவுமே நம்மளுக்கு ஹைஜிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரிமைண்டர் 0 ஆகணும், ஆனால் இங்கே ஆகலை. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடச்சி, 576 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை நான் உள்ளே எழுதியேன், 9648, உள்ளே இருக்கக்கூடியது ஏயோட வேல்யூ 9648 இஸ் ஈக்குவல் டு வெளியே இருக்கக்கூடியது பியோட வேல்யூ, அப்போ 576. ஓகே, ஸோ இது 576 1 times தான், அப்போ 576 எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது 14, இது 5 ஆயிரும், 14 6 மைனஸ் பண்ணால் 8 கிடைக்கும், நெக்ஸ்ட் இது 8 ஆகும், இது வந்து 15 ஆகும், 15 7 மைனஸ் பண்ணால் 8 கிடைக்கும், 8 5 மைனஸ் பண்ணால் 3 கிடைக்கும், நெக்ஸ்ட் இந்த 8 இறக்கிருங்க. ஓகே, இனிமேல் 6 times பண்ணி பார்க்கலாம், அதாவது 576 6 மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 6 6 36, அப்போ இங்கே 6 பேலன்ஸ் 3, 7 6 42, 42 கூட 3 ஆட் பண்ணால் 45, அப்போ பேலன்ஸ் இனி 4, 5 6 30, 30 கூட 4 ஆட் பண்ணால்
தேர்ட்டி ஃபோர். அப்போ எழுதிக்கலாம் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். எயிட்லேருந்து சிக்ஸை மைனஸ் பண்ணால் டூ, எயிட்லேருந்து ஃபைவை மைனஸ் பண்ணால் த்ரீ, எயிட்லேருந்து ஃபோரை மைனஸ் பண்ணால் ஃபோர். ஓகேங்களா? ஸோ இப்போது குவஷண்டோட வேல்யூ சிக்ஸ்டீன், ரிமைண்டர் ஃபோர் த்ரீ டூ எழுதிக்கலாம். குவஷண்ட் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ரிமைண்டர் ஆரோட வேல்யூ ஃபோர் த்ரீ டூ. இப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு ஃபோர் த்ரீ டூ கிடச்சிருக்கு, இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஃபைவ் செவன் சிக்ஸை இங்கே எழுதிக்கலாம். ஃபைவ் செவன் சிக்ஸ் உள்ளே இருக்கக்கூடியது ஏயோட வேல்யூ, வெளியே இருக்கக்கூடியது பியோட வேல்யூ, அதான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இது ஒன் டைம்ஸ் தான். அப்போ ஃபோர் த்ரீ டூ அப்படி எழுதிருங்க. சிக்ஸ்லேருந்து டூவை மைனஸ் பண்ணால் ஃபோர், செவன்லேருந்து த்ரீயை மைனஸ் பண்ணாலும் ஃபோர், ஃபைவ்லேருந்து ஃபோரை மைனஸ் பண்ணால் ஒன்று. குவஷண்டோட வேல்யூ ஒன்று ப்ளஸ் ரிமைண்டர் ஒன் ஃபோர் ஃபோர். ஓகே, இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் ஒன் ஃபோர் ஃபோர் கிடச்சிருக்கு, இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, திரும்பவும் சால்வ் பண்ணணும். இந்த ஃபோர் த்ரீ டூவை உள்ளே எழுதிருங்க, ஃபோர் த்ரீ டூ. ஸோ அப்போ உள்ளே இருக்கக்கூடியது ஏயோட வேல்யூ, வெளியே என்னது இருக்குது ஒன் ஃபோர் ஃபோர், அது வந்து பியோட வேல்யூ. ஓகே, சால்வ் பண்ணலாம். இனி வந்து த்ரீ டைம்ஸ் பண்ணி பாருங்கள். ஒன் ஃபோர் ஃபோரை த்ரீயால் மல்டிபிள் பண்ணி பார்க்குறேன். ஃபோர் த்ரீ சார் டுவெல், அப்போ பேலன்ஸ் ஒன்று. ஃபோர் த்ரீ சார் டுவெல், டுவெல் கூட ஒன்று ஆட் பண்ணால் தேர்ட்டின், அப்போ பேலன்ஸ் ஒன்று தான். ஒன் த்ரீ சார் த்ரீ, த்ரீக்கு கூட ஒன்று ஆட் பண்ணால் ஃபோர், அப்போ ஃபோர் த்ரீ டூ, அப்போ எழுதிக்கலாம் ஃபோர் த்ரீ டூ. ஸோ இப்போ பாருங்கள் மைனஸ் பண்ணால் ஜீரோ வருது. குவஷண்டோட வேல்யூ த்ரீ ப்ளஸ் ரிமைண்டர் ஜீரோ. ஜீரோ வரும்போது பியோட வேல்யூ என்னது ஒன் ஃபோர் ஃபோர், அதுதான் இங்கே வந்து ஹைச்சிசிஎஃப். ஃபைனலாக இந்த மாதிரி எழுதிக்கணும். இந்த ரெண்டு நம்பரோட ஹைச்சிசிஎஃப் என்னென்னா ஒன் ஃபோர்ட்டி ஃபோர். ஓகேங்களா? ஃபோர்த்து சம் சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த மூணு நம்பருக்கு ஹைச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள சம்மில் எல்லாமே நம்ம ரெண்டு நம்பருக்கு தான் ஹைச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்பவே சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பருக்கும் ஹைச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சி வர ஹைச்சிசிஎஃப் கூட இந்த நம்பரை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு க்வெஸ்சன். சொல்யூஷனில் யூசிங் இடிஏ அந்த இக்வேஷன் அப்படி எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் ஹையஸ்ட் வேல்யூ அது நைன்டி, அப்போ ஏயோட பிளேஸில் நைன்டி எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு பியோட பிளேஸில் எயிட்டி ஃபோர், அதுதான் சின்ன நம்பர் எயிட்டி ஃபோர். ஸோ அப்போ பெரிய வேல்யூவை உள்ளே எழுதணும், சின்ன வேல்யூவை வெளியே எழுதணும். ஸோ ஒன் டைம்ஸ் தான் எயிட்டி ஃபோரை எழுதிக்கலாம். அப்போ இது டென் ஆகும், இது எயிட் ஆயிரும். டென்லேருந்து ஃபோரை மைனஸ் பண்ணால் சிக்ஸ். குவஷண்டோட வேல்யூ என்னது ஒன்று, ரிமைண்டர் சிக்ஸ். அப்போ எழுதிக்கலாம் ஒன் ப்ளஸ் சிக்ஸ். ஓகே, இப்போது ரிமைண்டர் ஜீரோ ஆகலை, அப்போது நம்மளுக்கு ரிமைண்டர் என்னது சிக்ஸ் கிடச்சிருக்கு, இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த எயிட்டி ஃபோரை உள்ளே எழுதிருங்க. ஸோ இப்போ உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ தான் ஏயோட வேல்யூ, வெளியே சிக்ஸ் இருக்குது, அது பியோட வேல்யூ. ஓ, சிக்ஸ் ஒன்ஸாக சிக்ஸ் தான். அப்போ எயிட்லேருந்து சிக்ஸை மைனஸ் பண்ணால் டூ, இந்த ஃபோர் அப்படி எழுதிக்கலாம். இனிமேல் சிக்ஸ் ஃபோர் சார் என்னென்னா டுவெண்ட்டி ஃபோர். இப்போ மைனஸ் பண்ணால் ஜீரோ கிடச்சிருச்சு. இப்போ குவஷண்டோட வேல்யூ ஃபோர்டீன், அப்போ எழுதிக்கலாம் இன்டூ ஃபோர்டீன் ப்ளஸ் ஆரோட வேல்யூ என்னென்னா ஜீரோ. ஓகே, ஜீரோ வரும்போது பியோட வேல்யூ என்னது சிக்ஸ். அப்போது இந்த ரெண்டு வேல்யூக்குமே ஹைச்சிசிஎஃப் என்னது சிக்ஸ். அப்போ எழுதிக்கலாம் ஹைச்சிசிஎஃப் ஆஃப் எயிட்டி ஃபோர் கமா நைன்டி இஸ் சிக்ஸ். இனிமேல் இந்த சிக்ஸையும் ஒன் டுவெண்ட்டியும் சால்வ் பண்ணணும். ஓகே, அதில் ஒன் டுவெண்ட்டி தான் ஹையஸ்ட் வேல்யூ, அப்போ அதுதான் ஏயோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு சிக்ஸ் வந்து சுமால் வேல்யூ, அது வந்து பியோட வேல்யூ. ஓகே, சால்வ் பண்ணலாம். இனிமேல் இதை பெரிய வேல்யூ உள்ளே எழுதிருங்க, சின்ன வேல்யூவை வெளியே. ஓகே, சிக்ஸை டுவெண்ட்டி டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே டேரெக்டாகவே ஜீரோ வந்துடுச்சு. ஓகே, குவஷண்டோட வேல்யூ என்னது டுவெண்ட்டி ப்ளஸ் ரிமைண்டரோட வேல்யூ ஜீரோ. அப்போ ஜீரோ வரும்போது பியோட வேல்யூ என்னது சிக்ஸு. அப்போ இங்கே இந்த மூணு நம்பரோட ஹைச்சிசிஎஃப் என்னென்னா சிக்ஸு. ஓகே, எழுதிக்கலாம் ஹைச்சிசிஎஃப் ஆஃப் எயிட்டி ஃபோர் கமா நைன்டி அண்டு ஒன் டுவெண்ட்டி இஸ் சிக்ஸ்ன்னு எழுதிக்கணும். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். செவன்த் சம் சால்வ் பண்ணலாம். ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர், அதாவது லார்ஜஸ்ட் நம்பர்னாலே ஹைச்சிசிஎஃப், ஹைச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே ஹைச்னா என்னது ஹையஸ்ட், அப்போ ஹையஸ்ட்டும் லார்ஜஸ்ட்டும் ஒன்று. ஓகேங்களா? அப்போ இங்கே நம்ம ஹைச்சிசிஎஃபோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். விச் டிவைட்ஸ் ஒன் டூ த்ரீ ஜீரோ அண்ட் ஒன் நைன் டூ சிக்ஸ் லீவிங் ரிமைண்டர் டுவெல் இன் ஈச் கேஸ். அதாவது வந்து இந்த நம்பரை டிவைட் பண்ணேன்னா எனக்கு ரிமைண்டர் டுவெல் கிடைக்குமா, அதே மாதிரி இந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது எனக்கு டுவெல் கிடைக்குமா. ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஹைச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு நம்பர் கொடுத்துக்கிட்டு இந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு டுவெல், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரிமைண்டர் வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர்லேருந்து டுவெல்லை மைனஸ் பண்ணணும், அதே மாதிரி இந்த நம்பர்லேருந்து டுவெல்லை மைனஸ் பண்ணணும். ஏன்னா ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லியேன், ஃபைவை வந்து டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிமைண்டர் டூ கிடைக்குமா. ஸோ அப்போது எந்த நம்பர் த்ரீயால் டிவைட் பண்ணால் தான் டூ கிடைக்கும். த்ரீ ஒன்ஸ் ஆர் த்ரீ, ஸோ அப்போ டூ கிடைக்குது. ஸோ நம்ம இப்போ ஹைச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா ரிமைண்டர் ஜீரோ ஆகணும். அப்போ இங்கே ஜீரோ ஆகலை, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தந்திருக்க வேல்யூ, ஸோ எனது ஃபைவை
டிவைட் பண்ண அப்படின்னா 2 கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அந்த 5ல இருந்து நான் 2-ஐ மைனஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன கிடைக்குது, 3 கிடைக்குது. ஸோ திரும்ப சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த பிளேஸ்ல 3-னு எழுதிக்கிறேன், 3-ஆல டிவைட் பண்ணுறேன். அப்போ 1 3 3. இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால இப்போ இந்த ரெண்டு நம்பர்ல இருந்தும் நம்ம 12-ல மைனஸ் பண்ணிடணும். ஓகே, சொல்யூஷன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த நம்பர் 1 2 3 0. ஸோ இதுலேருந்து 12-ல மைனஸ் பண்ணணும். சேம் அதே மாதிரி இந்த நம்பர் 1 9 2 6, இந்த நம்பர்லேருந்து நம்ம 12-ல மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணலாம். ஸோ மைனஸ் பண்ணும்போது இது 10 ஆகும், இது 2 ஆயிரும். 10லேருந்து 2-ஐ மைனஸ் பண்ணால் 8. நெக்ஸ்ட்டு 2லேருந்து 1-ஐ மைனஸ் பண்ணால் 1. 12 அப்படியே எழுதிடலாம். ஓகே, சேம் அதே மாதிரி 6லேருந்து 2-ஐ மைனஸ் பண்ணால் 4. 2லேருந்து 1-ஐ மைனஸ் பண்ணால் 1 9 அப்படி எழுதிடலாம். ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து மைனஸ் பண்ண பிறகு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதை வந்து இந்த ரெண்டுக்கும் HCF கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிக்கலாம். ஸோ எந்த மெத்தடு, EDA. ஸோ இந்த இக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். A = B × Q + R, வேர் 0 <= R <= B. ஓகே, ஸோ இப்போது இந்த ரெண்டு நம்பரில் ஹையஸ்ட் வேல்யூ அது இதுதானே. ஸோ இதுதான் ஏயோட பிளேஸில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன்னா ஏயோட வேல்யூ 1914 = B வேல்யூ சின்ன நம்பர் 1218. ஓகே, ஸோ இப்போ Qவோட வேல்யூ ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எப்பவும் போல தான் பெரிய நம்பரை உள்ளே எழுதிருங்க, நெக்ஸ்ட் சின்ன நம்பரை வெளியே எழுதிருங்க. ஓகே, ஸோ இப்போ இது 1 times தான் போகும். அப்போ 1218 எழுதிடலாம். இது 14 ஆகும், இது 0 ஆயிரும். 14லேருந்து 8-ஐ மைனஸ் பண்ணால் 6. நெக்ஸ்ட்டு இது வந்து 8 ஆகும், இது 10 ஆயிரும். 10லேருந்து 1-ஐ மைனஸ் பண்ணால் 9. 8லேருந்து 2-ஐ மைனஸ் பண்ணால் 6. ஸோ இப்போ குவாஷனோட வேல்யூ வந்தது 1. அப்போ பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1+ ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு, 6 9 6 கிடச்சிருக்கு. எப்போவுமே HCF கண்டுபிடிக்கும் போது ரிமைண்டர் நம்மளுக்கு 0 ஆகணும். ஸோ இங்கே ஆகலை. அப்போ R = நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 6 9 6 கிடச்சிருக்கு. is not = 0 எழுதிக்கணும். ஸோ ஓகே, ஸோ இப்போ என்னென்னா 0 ஆகிறது வரைக்கும் நம்ம செய்யணும். ஸோ அப்போ இந்த நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்குது, இந்த நம்பர். அப்போ 1218 அதை உள்ளே எழுதிருங்க. ஸோ இப்போ ஏயோட வேல்யூ உள்ளே இருக்கக்கூடியது 1218. நெக்ஸ்ட்டு வெளியே இருக்கக்கூடியது பியோட வேல்யூ 6 9 6 எழுதிடலாம். ஓகே, ஸோ இது வந்து 1 times தான் போகும். 2 times எடுத்திங்கன்னா இதோட ஜாஸ்தி ஆயிரும். ஓகே, அப்போ அதையும் எழுதிக்கலாம். 6 9 6. 8லேருந்து 6-ஐ மைனஸ் பண்ணால் 2. இது 11 ஆயிரும், இது 1 ஆயிரும். 11லேருந்து 9-ஐ மைனஸ் பண்ணால் 2. 11லேருந்து 6-ஐ மைனஸ் பண்ணால் 5. ஸோ இப்போ குவாஷியன்டோட வேல்யூ என்னது, 1+ ரிமைண்டர் 5 2 2. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் 5 2 2 கிடச்சிருக்கு. ஸோ 5 2 2 கிடச்சிருக்கு. is not = 0 எழுதிக்கணும். ஓகே, ஸோ திரும்ப இந்த நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்குது, 6 9 6 இருக்குது. அப்போ ஏயோட வேல்யூ உள்ளே இருக்கக்கூடியது is = Bயோட வேல்யூ வெளியே இருக்கக்கூடியது. ஸோ அந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இது வந்து 1 times தான் இருக்கும். அப்போ 5 2 2 எழுதிடுங்க. 6லேருந்து 2-ஐ மைனஸ் பண்ணால் 4. 9லேருந்து 2-ஐ மைனஸ் பண்ணால் 7. 6லேருந்து 5-ஐ மைனஸ் பண்ணால் 1 கிடைக்கும். இப்போ குவாஷியன்டோட வேல்யூ என்னது, 1. அப்போ எழுதிடலாம் into 1 plus ரிமைண்டர் 174. அப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு 174 கிடச்சிருக்கு. is not = 0 எழுதிக்கணும். திரும்பவும் சால்வ் பண்ணணும். இந்த நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்குது, 5 2 2. ஸோ அப்போ உள்ளே இருக்கக்கூடியது ஏயோட வேல்யூ, வெளியே இருக்கக்கூடியது பியோட வேல்யூ. ஓகே, ஸோ இதை வந்து 3 times பண்ணி பார்க்கலாம். 4 3 என்னது, 12. பேலன்ஸ் 1. 7 3 21. 21 கூட 1 ஆட் பண்ணும்போது 22. அப்போ 2 எங்கே எழுதிக்கலாம், பேலன்ஸ் 2. 3 1 3 தான். 3 கூட 2 ஆட் பண்ணுங்கள், 5. ஸோ இப்போ மைனஸ் பண்ணி பாருங்கள், 0 வருது. அப்போ குவாஷியன்டோட வேல்யூ என்னது, 3+ ரிமைண்டர் 0 வருது. அப்போ ரிமைண்டர் நம்மளே இங்கே 0 ஆகிடுச்சு. ரிமைண்டர் 0 ஆகும்போது பியோட வேல்யூ என்னது, 174. ஸோ இதுதான் இங்கே HCF. அப்போ ஃபைனலாக ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF என்னென்னா 174. ஓகே, ஃபைனலாக HCF ஆஃப் 1218 and 1914 is 174. இதுதான் இந்த ரெண்டு நம்பரோட HCF. இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.